இந்த மைண்ட் ரீடிங் பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்கன்னு, அந்த ஏடிஎம் கார்டோட பின் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் மட்டும் போய் நிறையா படத்தில் நிறையா அடித்த சீன்கள்லாம் பார்த்தேன், அதை மொத்தமாக எடுக்கணும் இல்லையாண்ணே, உட்காந்துக்கங்கண்ணே, ப்ளீஸ் சிட் டவுன். சதீஷ் டிசைட் பண்ணிட்டீங்களா ஏடிஎம் பின் நம்பர் ஓகே தானே உங்களுக்கு? மறைச்சு வச்சுக்கோங்க சார், பின்னாடி அந்த சைடு யாரும் நிற்க வேணாம், கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். பென் பென் வச்சுக்கோங்க சார். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஓகேவா? அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்துடலாமே. ஆ, உட்காந்துக்கோங்க. அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாத மாதிரி வச்சுங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க, ஃபர்ஸ்ட் லைனில் எழுதிட்டு அதை அப்படியே அந்த நோட்டை வந்து அப்படியே உடம்போட சேர்த்து வச்சுங்க. எழுதிட்டீங்களாண்ணே? ஓகேவா, மறைச்சி வச்சுக்கோங்க, உடம்போட சேர்த்து வச்சுங்க. ஓகே, அடுத்ததான் வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா, சதீஷனோட ஃபர்ஸ்ட் சைல்ட்ஹுட் க்ரஷ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த க்வெஸ்சனில் ஓகேவா? என்ன இருக்கு, இந்த தைரியத்தை தான் கண்டிப்பாக பாராட்டணும். ஓகே, உங்களோட சைல்ட்ஹுட் க்ரஷ் அவங்கள வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. இமேஜினில் தான் இருக்கீங்களா? ஓகே, அவங்களோட பேரை வந்து செகண்ட் லைனில் எழுதிக்கோங்க. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்லி ஒன் நேம். ஓகேவா, எழுதிட்டீங்களாண்ணே? ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் யாராவது இருப்பாங்க, மேபி ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் யர் ஃபேமிலி, யாராவது ரொம்ப ஃபேவரட், அவங்கள வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் இருப்பாங்க, அவங்கள யோசிச்சுக்கோங்க, எழுதுங்கண்ணே. அவர் என்கிட்ட சொல்ல மாட்டார். ஓகே அண்ணா, ஃபைன். அந்த பேப்பரை கிழிச்சிருங்க, அந்த பேப்பர் ஃபுல்லாக கிழிச்சிக்கோங்க, கிழிச்சு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பேஜை ஃபுல்லாக கிழிச்சிட்டு பாதியாக மடிச்சுக்கோங்க, அந்த பேஜ் எடுத்து பாதியாக மடிச்சிருங்க, இன்னும் பாதியாக மடிச்சிருங்க, அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணி இங்கே கொடுத்துருங்க. அண்ட் அந்த பென் எல்லாமே இல்லை, மிஸ் ஆயிடும், மிஸ் ஆயிடும். ஓகே, அடுத்ததாக வந்து இது எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஃபைண்டிங் செஷனில் இருக்கோம். ஆனால் எங்கள் ஒரு பேடு வச்சுருக்கேன், நீங்கள் தானே அது மேலே கொடுத்தீங்க. என் கண்ணை பார்த்துங்க, உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பருக்கு போவோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இமேஜினரியாக உங்கள் ஏடிஎம்குள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏடிஎம்குள்ளே போகிறீங்க, ஏடிஎம் கார்டை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டீங்க. அண்ணே, பாக்ஸ் பாக்ஸாக எடுத்துருக்கோம் இல்லைண்ணே படத்தில். ஓகே, அந் அங்கே இப்போ வந்து உங்களோட பின் நம்பர் கேட்குது, அந்த பின் நம்பர் வந்து என்ன அப்படின்றத மைண்டில் யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுக்கோங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, யோசிச்சுட்டே இருங்க. அண்ணா, ரீஎன்ட்ரு பின்னு, இன்னொரு தடவை பின்ன ரீஎன்ட்ரு பண்ணுங்க. ஓகே, அப்படி இருங்க. இது வந்து எந்த அளவு கரெக்ட்னு எனக்கு தெரியல, ஒரு சின்ன ஒரு கெஸ்ல தான் எழுதியிருக்கேன். சொல்லுவேன், இதைத்தான் முன்னாடியே கேட்டல்ல. நீங்க இந்த ஷோ முடிஞ்சாலும் நீங்க வந்து மாத்திக்கோங்க ஏடிஎம் பின். இல்ல, காடே டோட்டலா தூக்கிறேன் சார். ஏடிஎம் பேர் வேணா சொல்றேன், விஜய் பாண்டியன். ஏடிஎம் அப்பப்ப காசு வாங்கிட்டு. ஓகே, 4617 ஆ. ஹே, காடை பத்திரமா வச்சுக்கோங்க, பின் நம்பர் மாத்திக்கோங்க. சூப்பருங்க, சூப்பருங்க. ஓகே, நெக்ஸ்டா வந்து
நல்ல ஒரு தடவை கிளாப் பண்ணலாம். அவருடைய ஏடிஎம் பின் நம்பரே வந்து இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு நம்பரை எல்லாரும் மத்தியிலும் சொல்லியிருக்கீங்களா அதுக்காக? ஓகே, இப்போ வந்து உங்களுடைய க்ரஷ், சைல்ட்ஹுட் க்ரஷ், இதுல தான் யாரு நீங்களானே? சரி ஓகே, என் கண்ணை பார்த்துக்கோங்கண்ணா. இப்போ வந்து அந்த க்ரஷ் வந்து உங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. என்னை பார்த்தா அந்த இமேஜின் வர வாய்ப்பு இல்லை. என் கண்ணை பார்த்துங்க. ரெடி, நம்பர் 1, 2, and 3. ஓகே, அந்த இமேஜினேஷன் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, அந்த நேமை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. அதில் வந்து லெட்டர் இ இருக்கு, எஸ் ஆன் ஓ. நான் பெரும்பாலும் எல்லாரோட பேர்லையும் இருக்கும், அதான் கேட்டேன். உங்களோட க்ரஷ் பேர் சொல்லுங்கண்ணா. அவங்க பேர் கூட பாதி பேர் இங்கே தினமல இருந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு, அவர் பேர்ல இருக்கு. மீனாட்சி அண்ணன் அதான் அவங்க நடிகை மீனா. அவங்களை எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க தான் என்னப்பா சொல்லி வச்ச மாதிரி இருக்கு எல்லாமே. ஒரு ஃபைன் டிஸ்க்ளைமர், நாங்க பேசி வச்சுக்கல. ஓகே, இது அடுத்த. ஓகே, நினைச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவருக்கு இதே மாதிரி ஒரு மைண்ட் ரீடிங் வச்சேன் நான். ஓகே, இல்லை இல்லை இல்லை, அவரும் அவரும் இதே தான் சொன்னார். நான் அவரை நினைக்கல, தயவுசுன்னு அவரும் தப்பாக நினச்சி பாருன்னு சொன்னார் அயலானோட ப்ரொமோஷனில். சரி ஓகே, ஆனால் என்னை பார்த்துங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் யாராக வேணா இருக்கலாம், ஃப்ரம் தி இண்டஸ்ட்ரி ஆர் ஃப்ரம் த ஃபேமிலி, யாராக வேணா இருக்கலாம். ஃபேவரட் பர்சன் நினச்சிக்கிட்டே இருங்க. ரெடி, நம்பர் 1, 2, 3. அந்த ஃபேவரட் பர்சன் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து மனசுக்குள்ளே சத்தமாக அந்த நேமை வந்து ஷவுட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்க, விஜய், 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 விஜய் சார் தான் வந்து நினைச்சு கரெக்டானே? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன், உங்களுக்கே ஈஸியாக தெரிஞ்சிருக்கும், அதனால நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அதை. சரி, ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஹீரோயினையும் கூப்பிடலாம்ல. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம். ஓகே, அந்த தென் மூணுமே வந்து இவரோட ரேண்டம் தான். இன்னொரு மெயின் டிஸ்க்ளைமர், நாங்கள் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கல, ஈவன் டைரக்டர் சாருக்கும் கூட சொல்லிடுறேன். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ. அண்ட் தென் ஹீரோயின் அவங்களையும் வச்சு இன்னொரு மேஜிக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் மேலே வந்துடுங்க. இன்னைக்கு ஒரு கலவரம் இருக்கு, அங்கே உட்காந்துங்கண்ணா. இன்னொரு சேர் கிடைக்குமா? டோர்லாம் லாக் பண்ணிருக்கீங்கல்ல, யாரும் வெளிகளி போயிடாதீங்க. அதுக்குதான் எப்படி பயமுறுத்துனா எப்படி எங்க மக்களை. Again, come and sit in this side. Please take a seat. இங்கே உட்காருங்க அண்ணா, நீங்கள் இங்கே உட்காந்துக்கண்ணா. கொஞ்சம் இன்னும் பக்கத்தில் வந்து அண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே, இப்போது இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெண்டு பேருனுடைய ஃபீலிங்ஸை வந்து லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஐ ஜஸ்ட் டூ இங்கிலீஷா? ஓகே, I'll just do an experiment with you, facing the audience. Please face the audience. உங்களோட ரெண்டு கையும் முன்னாடி நீட்டிக்கோங்க. Bring both of your hands forward. Okay. Facing the audience. In an imagination, okay, va? Close your eyes. Close your hands. Okay. அண்ணா, உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பூ வந்து சொல்லுங்கண்ணே. புஷ்பு. ஏன் தப்பு தான், ஏதோ ஒரு ஃப்ளவர் சொல்லுங்கண்ணே. காலிஃப்ளவர் சொல்லிடாதீங்கண்ணே. மல்லிகை. ஓகே, ஜாஸ்மின் தானே?
டக்குன்னு இங்கிலீஷில் வரல. ஓகே, சதீஷ் ஆர் டோல் ஜாஸ்மின், ஓகேவா? தூங்கிட்டீங்களா மேடம்? ஓகே, இன் அன் இமேஜினேஷன் யூ ஆர் டேக்கிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஓகே, இன் யுவர் ஜஸ்ட் ரைஸ் எனி ஒன் ஹேண்ட், ரைஸ் எனி ஒன் ஹேண்ட், ஓகே, கீப் தட் ஹேண்ட் டவுன், தட் ஹேண்ட் டவுன், யா, இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் யூ ஹேவிங் சம் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், ஓகே, ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஐஸ், ஜஸ்ட் க்ரஷ் இட் லைக் திஸ், பிரிங் யூர் ஹேண்ட் ஃபார்வர்ட், ஜஸ்ட் ஸ்மெல் இட், வாட் ஸ்மெல் யுவர், ஆஃப் கோர்ஸ் ஜாஸ்மின், தட்ஸ் ஜாஸ்மின் ப்ரோ, எல்லாரும் மூஞ்சிலும் வைக்க சொல்லுங்க, அப்புறம் நம்புவேன், எல்லார்ட்டையும் இப்படி வச்சுட்டு வந்தால் தான் நான் ஒத்துக்குவேன், நீங்கள் வேணாலும் ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணா, இவங்க ரெண்டு பேரும் கிரியேட் அ சோல், ஒரு சோல் ஃபீலிங் வந்து கிரியேட் பண்ண போறேன், ரெண்டு பேரும் ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது, ரெண்டு பேரும் கண்ணை கண்ணை பார்த்துக்கோங்க. வெங்கி கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல, ஆனா ஏய் என்னப்பா இது, ஐ ஹேவ் டு ஃபேஸ் ஹிஸ் ஐஸ், ஃபேஸ் டு ஃபேஸ், ஓகே, வித்வுட் பிளிங்கிங் யுவர் ஐஸ் யூ ஹேவ் டு ஃபேஸ் ஹிம், ஓகே, லுக் அட் ஹிஸ் ஐஸ், ரெடி நம்பர் 1, 2, and 3, அப்படியே இருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மைலாக ஸ்மைலிங்காக இருக்கீங்கண்ணே, ஓகே, ஃபேஸிங் த ஆடியன்ஸ், ரெண்டு பேரும், யா, யூ கேன் ஃபேஸ் த ஆடியன்ஸ், யா, டுவர்ட்ஸ், நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டர்ன் ஃப்ரண்ட், ஓகே, ஆன் த கவுண்ட் ஆஃப் 3, நான் வந்து உங்கள் ரெண்டு பேரோட கண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்ல போகிறேன், கண்ணை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் வந்து எங்கள் இடத்துல டச் பண்ணுவேன், ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் யூ ஹவ் டு க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ் ஐம் கோனா டச் சம்வேர் இன் யுவர் ஃபேஸ் வித் மை கார்டு, ஓகே, யா, ஒன்லி ஃபேஸ், கவலைப்படாதீங்க, ஓகே, இன் யுவர் ஃபேஸ் ஐம் கோனா டச் சம்வேர் வித் மை கார்டு, யூ ஹவ் டு கீப் யுவர் ஃபேஸ் சென்சஸ் ஷோ ஷார்ப், காட் இட், ஓகே, யூ கேன் க்ளோஸ் யுவர் ஐஸ், க்ளோஸ் யுவர் ஐஸ், ப்ளீஸ் ஓப்பன் யுவர் ஐஸ், ரெண்டு பேரும் கண்ணை திறந்துக்கோங்க, ஓகே, ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா, கண்ணை க்ளோஸ் பண்ண வச்சோம், அவங்கள வந்து ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்கில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம், த க்வெஸ்சன் கம்ஸ் டு யூ ஆஃப்டர் க்ளோசிங் யுவர் ஐஸ், டிட் யூ ஃபீல் சம்திங், நோ, யூ டிட் ஃபீல் சம்திங், டிட் யூ ஃபீல் எனி டச் இன் யுவர் ஃபேஸ், யூ டச் மை நோஸ், ஃபீலிங் இல்லை அப்படின்னாங்க, டச் மை நோஸ், நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன், ஐயோ ஸ்டேஜில் வச்சு மேஜிக் வருது, ஆக்சுவலி வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ட் இஸ் ஐ டச்ட் ஹிஸ் ஃபேஸ் ஒன்லி, அவரோட நோஸை தான் வந்து கார்டை வச்சு டச் பண்ணேன், பட் ஷி ஃபெல் த டச், டிட் யூ ஃபீல் த டச், வேர் எக்ஸாக்ட்லி, ஹியர் ரைட் வித் த கார்ட், ஓகே, யூ கேன் கிவ் ஹர் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், எஸ் அந்த அப்ளாஸ் பூரா இவனை கேட்டு வாங்கிக்கிறது, அது அவளுக்கு என்ன, அவன் தொட்டதான் அவங்க, இந்த மாதிரி படத்துல ஏதாவது வச்சிருக்கீங்களா டைரக்டர் சார், டைரக்டர் சாருக்கு தான் தெரியும் அது, இந்த மாதிரி ஏதாவது காட்சிகள் ஏதாவது படத்துல இருக்கா, மேஜிக் இல்ல, அதுல கொஞ்சம் நல்ல காட்சிகளா இருக்கு, இப்போ நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நல்லா இருக்கணும்ன்றது எல்லாரோட ஆசையும் கூட, ஓகே ப்ரோ, உண்மையிலேயே சம ப்ரோ, நான் பார்க்கல பட் சூப்பர், தேங்க் யூ, ஆமா, அப்போ ஓகே, லாஸ்ட்டாக அவருக்கு ஒரு ஃபீலிங்கோட நான் க்ளோஸ் பண்ணிடலாமா, இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஓகே, ரெண்டு பேரும் கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ், யாராவது லைட்ரு வச்சுருக்கீங்களா, நல்ல வேலை யாரும் பார்க்கல, ஓகே, அண்ணே மைக்கு கீழே வச்சுருங்கண்ணே, ஓகே, ஆனால் உங்களோட ரெண்டு கையும் நீட்டிக்கோங்க, இல்லை 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 இல்லைண்ணா, ஓகே, கண்ணை கண்ணை திறந்துக்கோங்க, வேணா கண்ணை க்ளோஸ் பண்ணிடுங்க, யூ ப்ளீஸ் பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபார்வர்ட், ஓகே,
கையா கையை அப்படியே வச்சுக்கோங்க, கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிடுவானே. அவர் ஏதோ நீங்க மைண்டுக்குள்ள போய் வேற ஏதோ சொல்ல போறீங்கன்னு அவர் நினைச்சிட்டு ஆசையா இருக்கு. ஆக்சுவலி ஃபீலிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினோம்லையா மேம், அங்க வந்து நோஸ்ல டச் பண்ணேனோ நோஸ்ல ஃபீல் ஆச்சு. அவர் பயந்துட்டாரு. அங்க ஃபயர் பண்ணேனோ இங்க ஃபயர் ஆச்சு. சரி ஓகே, இப்ப திரும்ப உங்களை பேக் டு நார்மல் ஆக்கிடலாம். ரெண்டு பேரும் கண்ண கண்ண பாத்துக்கங்க. ரெடி நம்பர் 1 2 and 3 அப்படியே இருங்க. ஓகே, ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கோங்க and back to normal. Thank you so much. பிரஸ் மீட் நல்லா இருக்கு. நன்றி. Thank you. In the magic session and the mentalism session, mind reading, ellame nalla enjoy panirupeenga nenikira. In the vaipalitha producers sir, director sir, ellarkum nandri solli vidaipiren. Thank you romba nandri. Actually unmaile idu planned edhume kedaiyadhu, enake shock dhaan. Super ah panninga brother. Thank you all the best. Thank you. Yeah. And then Satish sir pathi sollano, in the song onnu pathingala adha vandu work panirundha, magic choreography panirundha. மேஜிக் சொல்லி தரணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லித்தரது ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரும். ஆனால் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்சர்விங் ஒரு பர்சனாக வந்து இவரை தான் பார்க்குறேன். இம்மிடியட்டாக கற்றுக்கிட்டாரு. நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இப்படி அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஷார்ட்டே முடிச்சிருவார். அந்த மாதிரி எக்ஸலண்டாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும். தேங்க்யூ.